ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆகஸ்ட் 13 எடிட்டோரியல் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஓகே அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஐ டிட் நாட் அப்லோட் தி எடிட்டோரியல் அனாலிசிஸ் ஆன் ஆகஸ்ட் 11th, தட் இஸ் ஆன் சாட்டர்டே. அண்ட் த ரீசன் இஸ் பிகாஸ் அன்னைக்கு இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒன்று கூட இல்லை. ஸோ ஐ டிட் நாட் அப்லோட் எனி வீடியோ. அண்ட் இன்றைக்கு வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிசிசிஐ ரீவேம்ப். ஸோ லோடா கமிட்டி ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிகல் இது. வி வில் டிஸ்கஸ் திஸ் ஆர்டிகல் இன் டீடைல். அண்ட் அதே மாதிரி அ காம்ப்ளிகேட்டட் மேன். ஸோ ரீசெண்டாக வித்யாதர் சூரஜ் பிரசாத் நைபால் இறந்து போயிருக்காரு, ஹூ ஹேப்பன் டு பி ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ரைட்டர்ஸ். அண்ட் அவர் நோபல் பிரைஸ் கூட வாங்கியிருக்காரு. அண்ட் அவருடைய இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் லைக் அ ஹவுஸ் ஃபார் மிஸ்டர் பிஸ்வாஸ், மிக்வெல் ஸ்ட்ரீட், அ பெண்ட் இன் தி ரிவர், அதே மாதிரி ஹூண்டட் சிவிலைசேஷன். ஸோ இதெல்லாம் அவர் எழுதின இம்பார்ட்டன்ட் புக்ஸ், சரிங்களா? ஸோ யூபிஎஸ்சி மெயின்ஸில் இதை பேஸ் பண்ணி க்வெஸ்சன் ஒன்றும் வராது, பட் ஹவர் ப்ரிலிம்ஸில் புக்ஸை பேஸ் பண்ணி க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். அண்ட் அகெயின், இப்போதைக்கு இருக்கிற ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, க்வெஸ்சன்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பட் ஹவர், ஒரு 5 minutes ஸ்பெண்ட் பண்ணி அவருடைய இம்பார்ட்டன்ட் நாவல்ஸை தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது. ஓகே, பிகாஸ் யூ நெவர் நோ வாட் இஸ் யூபிஎஸ்சி இஸ் அப் டு. ஸோ இவருடைய இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸை வரையும் பார்த்துக்கோங்க. அண்ட் மற்றபடி எதுவுமே அவசியம் இல்லை. ஓகே, அண்ட் டுடே லீட் ஆர்டிகல், அண்டர்கோயிங் அ லெகசி ஆஃப் இன்ஜஸ்டிஸ், திஸ் ஹேப்பன்ஸ் டு பி அன் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் கைஸ், பெகிங் அ பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிகல். வி வில் டிஸ்கஸ் திஸ் ஆர்டிகல் இன் டீடைல். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆர்டிகல் இது. ஓகே, அண்ட் அதே மாதிரி த இன்எக்ஸோரபிள் வீல்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ், ஸோ லா வெர்சஸ் ரிலிஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவை பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிகல் இது. அண்ட் இந்த ஆர்டிகல்லேருந்து பாயிண்ட்ஸ் இன்ஃபர்ட் பண்ணுறதுக்கு அவ்வளவாக ஒன்றும் இல்லை. ஓகே, பட் ஹவர் இஃப் டைம் பெர்மிட்ஸ், ஐ வில் ஜஸ்ட் ட்ரை டு கிவ் தி கிரக்ஸ் ஆஃப் திஸ் ஆர்டிகல். ஓகே, அண்ட் ஒப்பீனியன் பேஜில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிகல் கூட இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் ஹவர், சிங்கிள் ஃபைலில் எக்ஸ்க்ளூஷனரி ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் ஃபைல் வந்திருக்கு, விச் ஹேப்பன்ஸ் டு பி அன் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல். வி வில் டிஸ்கஸ் திஸ். ஓகே, ஸோ கமிங் டு தி ஃபர்ஸ்ட் ஆர்டிகல், பிசிசிஐ ரீவேம்ப். அண்ட் ஆர்டிகல் போகிறதுக்கு முன்னாடி வில் லுக் அட் தி பேக்ரவுண்ட். ஸோ 2014 ஒரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட், தட் இஸ் ஜஸ்டிஸ் லோடா கமிட்டி. அண்ட் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் லைக் டு பிரிங் டிரான்ஸ்பெரன்சி, டு பிரிங் அக்கௌண்டபிலிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு பிசிசிஐ. ஏன்னா ஐபிஎல் பேஸ் பண்ணி நிறைய ஸ்பாட் ஃபிக்ஸிங் ஸ்கேண்டல்ஸ்லாம் நடந்தது. ஸோ ஒரு ப்ராப்பரான கவர்னன்ஸ் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லோடா கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட். அண்ட் அகைன் லோடா கமிட்டியும் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க. ஓகே, ஸோ இவங்களுடைய மேஜர் ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு மினிஸ்டர் அப்படி இல்லைனா ஒரு பப்ளிக் சர்வெண்ட் கெனாட் பிகம் அ மெம்பர் ஆஃப் பிசிசிஐ, தட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அட்மினிஸ்ட்ரேஷன் போஸ்டிங்கில் இருக்க முடியாது. ஸோ ஆஃபீஸ் பியரர்ஸ் அப்படின்வாங்க. ஆஃபீஸ் பியரர்ஸ்னா ஒரு டாப் லெவல் போஸ்டிங்கில் இருக்கிறவங்க ஹூ டேக் இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ். ஓகே, ஸோ மினிஸ்டர் அண்ட் பியூரோக்ராட்ஸ் ஆக முடியாது அப்படின்ட்டாங்க. நான் ஆட் டு இட் டென்யூரை பேஸ் பண்ணியும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. சி, தீஸ் ஆர் ரெக்கமெண்டேஷன்ஸ். ஓகே, ஸோ என்ன ரெக்கமெண்டேஷன்? நோ அஃபீஷியல் ஷுட் ஹோல்ட் தி போஸ்ட் ஃபார் மோர் தென் 3 tenures ஆஃப் 3 years ஈச் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு டென்யூர் 3 வருஷம், 3 tenure அதிகபட்சம் அவ்வளோதான் இருக்கலாம் அப்படின்னாங்க. அண்ட் இதில் கூட எப்படின்னா, கன்சிகூட்டிவாக 2 tenure கூட இருக்கக்கூடாது. ஃபைன். அண்ட் அதே மாதிரி ஏஜ் கேப்பும் வச்சாங்க ஒரு ஆஃபீஸ் பியரருக்கு, தட் இஸ் 70. ஸோ 70 வயசுக்கு மேலேயும் பிசிசிஐக்குள்ளே இருக்கக்கூடாதுன்ட்டாங்க. ப்ளஸ் ஆடட் டு இட், அவங்களுக்கும் அவங்களுடைய ஸ்டேட் அசோசியேஷன் 2 பேருக்கும் சம்மந்தமே இருக்கக்கூடாது. ஸோ இப்போ தமிழ்நாடு கிரிக்கெட் போர்டு அசோசியேஷன் இருக்கலாம், இங்கேயும் மெம்பராக இருந்துக்குன்னு, அதே மாதிரி பிசிசிஐலையும் மெம்பராக இருந்தாங்கன்னா தென் தி ஷுட் நாட் ஒர்க் அப்படின்ட்டாங்க. ஸோ ஒன்று பிசிசிஐயில் இருக்கணும்னா அங்கே இருங்க, இல்லைனா இங்கே இருங்க அப்படின்ட்டாங்க. அண்ட் இதுவரையும் இல்லாமல் என்ன சொன்னாங்கன்னா, ஐபிஎலுக்காக ஒரு செப்பரேட் கவர்னிங் பாடி வைங்க அப்படின்னாங்க. அதாவது இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, ஐபிஎல் ஷுட் பி கவர்ன்டு பை சம் அதர் பாடி அதர் தென் பிசிசிஐ. ஸோ செப்பரேட் பாடி வைக்கிற மாதிரி சொல்லியாச்சு. அண்ட் ஆட் டு இட், ஒரு ஸ்டேட் இருக்குன்னா தென் அதுக்கு ஒரே ஒரு அசோசியேஷன் தான் இருக்கணும். ஃபைன். ஸோ இப்போ தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்துக்குன்னு காஞ்சிபுரம் கிரிக்கெட் அசோசியேஷன், மதுரை கிரிக்கெட் அசோசியேஷன்லாம் இருக்கக்கூடாது. ஸோ ஒன்லி ஒன் ஸ்டேட் ஷுட் ஹாவ் ஒன்லி ஒன் அசோசியேஷன் வித் ஒன் ஓட்டிங் ரைட். அண்ட் அவங்களுக்கு ஒரே ஒரு ஓட்டு தான், தட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பிசிசிஐ. ப்ளஸ் பிசிசிஐயை வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் கீழே எடுத்துகிட்டு வரணும்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, அண்ட் அதே மாதிரி பிளேயர்ஸ் அசோசியேஷன் வைங்க, ஸோ தட் ஈவன் தே வில் ஹாவ் அ குட் சே வித் ரெஸ்பெக்ட் டு தி போர்ட் ஃபங்க்ஷனிங் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. ப்ளஸ் எத்திக்ஸ் ஆஃபீஸரும் ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணுங்க, ஸோ மெனி கான்ஃப்ளிக்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வில் கம். அப்போ இந்த எத்திக்ஸ் ஆஃபீஸர் தன்னுடைய டெசிஷனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எத்திக்ஸ் ஆஃபீஸர் அவங்கன்னாங்க. அண்ட் ஆட் டு இட், இங்கே பெட்டிங்கை வந்து லீகலைஸும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க. அண்ட் இதுவரையும் இல்லாமல் ஒரு எலக்டோரல் ஆஃபீஸரும் வைங்க, ஒரு ஆம்பட்ஸ்மென் ஆஃபீஸும் வைங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எலக்டோரல் ஆஃபீஸ்னா பிசிசிஐ உள்ள எலெக்ஷனை நடத்துவாங்க, அண்ட் ஆம்பட்ஸ்மென் வந்து கிரீவன்ஸ் ரிட்ரெசலுக்காக. ஸோ இப்படிலாம் இருந்ததுன்னா ஒரு ப்ராப்பரான டிரான்ஸ்பெரன்சி இருக்கும், ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கும், அண்ட் ப்ராப்பரான ஒரு கவர்னன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லோடா கமிட்டி தன்னுடைய ரெக்கமெண்டேஷனை கொடுத்தாங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் இதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஆர்டிகல் வந்திருக்கு. ஓகே, ஸோ கமிங் டு தி ஆர்டிகல் நவ், தட் இஸ் பிசிசிஐ ரீவேம்ப். அண்ட் இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா,
ஜஸ்டிஸ் லோடா கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் கொடுத்து 2 வருஷம் ஆகுது. அண்ட் இப்போ சுப்ரீம் கோர்ட் இதுல சில ப்ரொவிஷன்ஸை வந்து ஈஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ த சுப்ரீம் கோர்ட் வாஸ் இன் தி ஒப்பீனியன் தட் அவங்க கொடுத்திருந்த ரூல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரிக்ரஸான ரூல்ஸாக இருந்தது. ஸோ அதனால இதுல சில கன்செஷன்ஸ் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் தன்னுடைய வேடிக்கையில் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஆட் டு இட் சுப்ரீம் கோர்ட் வாஸ் இன் தி ஒப்பீனியன் தட் சி இது வந்து ஒரு பிராக்டிக்கல் மாடிஃபிகேஷன், ஸோ நம்ம இறங்கி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஏன்னா லோடா கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனே பிசிசிஐ சரியாக ஃபாலோ பண்ணல. ஸோ அதுக்காக தான் இந்த சேஞ்சஸ் நம்ம எடுத்துகிட்டு வரோம்னு நீங்கள் நினைக்காதீங்க. ராதர் இது வந்து ஒரு ப்ராக்டிக்கலான வேர்டிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஹவர் மிஸ்டர் லோடா, ஸோ ஜஸ்டிஸ் லோடா அவர் என்ன சொல்கிறாருன்னா, சி இதை வந்து நீங்கள் ஃபவுண்டேஷனே வந்து கலைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. பிளஸ் திஸ் ஆர்டிகல் ட்ரைஸ் டு சே சி ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மாடிஃபிகேஷன் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டென்யூர் அண்ட் டேர்ம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம், பேக்ரவுண்டில் ஒரு ஆஃபீஸ் பியரர் கேன் பி இன் தி ஆஃபீஸ் 3 times. ஸோ 3 terms இஸ் தேர் அண்ட் ஒரு டேர்ம் வந்து 3 years அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அண்ட் நோ கன்சிகூட்டிவ் டேர்ம்ஸ் கூட பார்த்தோம் இல்லையா. ஸோ தே ஹாவ் டு டேக் தி பிரேக், அதை தானே பார்த்தோம். பட் இப்போ இதை மாத்திட்டு கன்சிகூட்டிவ் டேர்ம்ஸ் இருக்கலாம், அதாவது 2 times இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 6 வருஷத்துக்கு இருக்கலாம் கண்டினியூஸா, ஃபைன். ஸோ மிஸ்டர் லோடா கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சி இப்போ நீங்க ஆஃபீஸ் பியரர்ஸுக்கு வந்து லாங் டேர்ம் கொடுத்தீங்கன்னு வைங்களேன், அதாவது ஒரு லென்த்தியான டென்யூர் கொடுத்தீங்கன்னா, தென் அவங்களுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பட் சுப்ரீம் கோர்ட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சி நீங்க சொல்றது லைட்டு தான், 6 வருஷம் கண்டினியூஸா இருந்தாங்கன்னா தென் அவங்களுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் அவங்க வேலை பார்ப்பாங்க அண்ட் ஒரு டாமினன்ஸ் இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பட் ஹவர் 3 years வந்து அவங்க வந்து அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண மாட்டாங்க. அண்ட் அகைன் அவங்க அப்படியும் ஒரு நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணாங்கன்னா அது வந்து செகண்ட் டேர்ம்ல தான் அவங்க ப்ராப்பரா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், ஒரு கன்சாலிடேஷனோட ஒரு வேலை செய்ய முடியும். ஸோ இதுக்காக அவங்க கன்சிகூட்டிவா 2 terms இருக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. அண்ட் சுப்ரீம் கோர்ட் திருப்பி என்ன வேர்டிக் கொடுத்தாங்கன்னா, சரி நாங்க இந்த கன்சிகூட்டிவ் டேர்ம்ஸ் தானே எடுத்திருக்கிறோம், பட் ஹவர் ஏஜ் லிமிட் இன்னும் 70 தான், அதே மாதிரி அவங்க வந்து 9 வருஷத்துக்கு தான் போஸ்டிங்ல இருக்க முடியும். ஸோ 9 years இஸ் தி அக்ரிகேட் லிமிட். ஸோ இதெல்லாம் நாங்க வேணாம்னு சொல்லலையே. ஸோ இட் இஸ் நாட் த கோர் பிரின்சிபல் விச் ஹாஸ் பீன் சேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அண்ட் அகைன் ஒன் மோர் டெசிஷன் விச் ஹாஸ் சேஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இட் இஸ் 1 state 1 vote நாம். ஸோ நம்ம பேக்ரவுண்ட்ல பார்த்திருப்போம், லோடா கமிட்டி என்ன ரெக்கமெண்ட் கொடுத்திருப்பாங்கன்னா, ஒரு ஸ்டேட் இருக்குன்னா ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரே ஒரு அசோசியேஷன் தான் இருக்கணும், அண்ட் அந்த அசோசியேஷனுக்கு ஒரு ஓட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அண்ட் இந்த நாமையும் ஓவர் ரூல் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட். அண்ட் அகைன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குஜராத் அண்ட் மகாராஷ்டிரா இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து 3 votes இருக்கும். ஸோ தே வில் ஹாவ் 3 votes ஈச் பிகாஸ் தே ஹாவ் 3 associations. ஸோ இன் கேஸ் ஆஃப் குஜராத் யூ ஹாவ் குஜராத் சௌராஷ்டிரா அண்ட் பரோடா, அண்ட் அதே மாதிரி இன் கேஸ் ஆஃப் மகாராஷ்டிரா யூ ஹாவ் மகாராஷ்டிரா விதர்பா அண்ட் மும்பை. ஸோ போத் குஜராத் அண்ட் மகாராஷ்டிரா வில் ஹாவ் 6 votes கம்பைன் டுகெதர். ஸோ திஸ் டெசிஷன் வாஸ் ஓவர் ரூல்ட் வித் அன் ஒப்பீனியன் தட் சி போத் குஜராத் அண்ட் மகாராஷ்டிரா அண்ட் அகெயின் பரோடா சௌராஷ்டிரா விதர்பா மும்பை தே ஹவ் கான்ட்ரிபியூட்டட் சிக்னிஃபிகன்ட்லி ஃபார் தி இந்தியன் கிரிக்கெட். அண்ட் அகெயின் ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு மெம்பர்ஷிப் தான் அண்ட் 1 vote தான் அப்படின்னு சொல்றது வந்து இவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை வந்து அண்டர்மைன் பண்ற மாதிரி இருக்குது. ஸோ அவங்களையும் ரெகக்னைஸ் பண்ணி அவங்களுக்கும் ஒரு மெம்பர்ஷிப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா, சி இட் இஸ் அப் டு தி ஃபியூச்சர் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், அதாவது இந்த ஓட்ஸை பேஸ் பண்ணி ஒரு கான்ஃபிளிக் இருக்குன்னு வைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் மகாராஷ்டிரா அண்ட் குஜராத்துக்கு வந்து 6 votes அப்படின்னா, தென் அப்போ தமிழ்நாடு எல்லாம் அண்டர்மைன் பண்ற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ கண்டிப்பாக ஒரு டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் ப்ரிவேல் ஆகும். ஸோ இட் இஸ் அப் டு தி அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் டு லுக் இன் டு திஸ் இஷ்யூ அண்ட் டு பிரிங் இன் அ சொல்யூஷன். பட் இப்போ இந்த லோடா கமிட்டி கொடுத்துருக்க இந்த ரெக்கமெண்டேஷனும் சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்கிற வேர்டிக்டும் இட்ஸ் எ கிரேட் மேட்டர் ஆஃப் டிபேட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பாயிண்ட்ஸ் ஆர் டிஃபரிங் இல்லையா, சரிங்களா. பட் ஹவர் இதுல இருந்து நம்ம ஒரு பாசிட்டிவான பாயிண்ட் எடுக்கணும் அப்படின்னா என்னன்னா, இங்க ஒரு ஜுடிஷியல் இன்டர்வென்ஷன் இருக்கு. ஸோ தட் ஒரு ப்ராப்பரான அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்கும் கிரிக்கெட்காக. அண்ட் அகைன் டைமுக்கு ஏத்தவாறு ஜுடிஷியல் இன்டர்வென்ஷன் கரெக்டாக இருந்ததுன்னா இட் வில் மெயின்டைன் தி எஃபிஷியன்சி அண்ட் ப்ரொஃபஷனலிசம் ஆஃப் தி பாடி. ஸோ திஸ் இஸ் சம்திங் விச் ஒன் கேன் இன்ஃபர். ஓகே. ஸோ ஐ ஹோப் திஸ் ஆர்டிகல் இஸ் கிளியர் டு யூ. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியணும், அதாவது இந்த ஆர்டிகளுடைய கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இட் இஸ் கூலிங் ஆஃப் பீரியட். ஸோ அந்த கூலிங் ஆஃப் பீரியட் தான் இந்த நடுவில் 3 year டேர்ம் பிரேக் இருக்கு இல்லையா, அதை தான் கூலிங் ஆஃப் பீரியட்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ஓவர் கம் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட். அதே மாதிரி 1 state 1 vote நாமையும் ஓவர் ரூல் பண்ணியிருக்காங்க. அண்ட் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பிசிசிஐயோடைய இம்ப்ளிமெண்டேஷனில் தான் இது தெரிய வரும். ஓகே. ஸோ ஜிஎஸ் பேப்பர் 2 யூ ஹாவ் கவர்னன்ஸ் அண்ட் டிரான்ஸ்பரன்சி. ஸோ அந்த டாபிக் கீழே நீங்கள் இந்த பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணலாம். ஓகே. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஆடட் டு இட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு லெட் யூ நோ ஒன் திங். அதாவது என்னன்னா, இப்போ ஒரு டாபிக் நீங்கள் படிக்கிறீங்கன்னு வைங்களேன், அதாவது மெயின் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிரான்ஸ்பரன்சி அக்கௌண்டபிலிட்டி கவர்னன்ஸை பேஸ் பண்ணி ஒரு இஷ்யூ இருக்குன்னு வைங்க,
நீங்கள் கவர்னன்ஸுக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அழகாக யூஸ் பண்ணலாம். டிரான்ஸ்பெரன்சிக்காக இந்த பிசிசிஐ வந்து எக்ஸாம்பிளாக கோட் பண்ணலாம். ஸோ பிசிசிஐயை பற்றி யூபிஎஸ்சியில் டைரெக்டாக குவெஸ்டின்ஸ் கேட்டால் தான் நீங்கள் இந்த பாயிண்ட்ஸை எழுதணும்னு கிடையாது. இட் இஸ் லைக் ஹவு எஃபெக்டிவ்லி யூ யூட்டிலைஸ் தீஸ் பாயிண்ட்ஸ் டு யுவர் அட்வான்டேஜ். புரியுதுங்களா? ஸோ இப்போ டிரான்ஸ்பெரன்சி வேணும்னா ஜுடிஷியல் இன்டர்வென்ஷன் மூலியமாக கூட எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுதா? இப்போ ஒரு ப்ராப்பரான கவர்னன்ஸ் வேணும்னா ஒரு ரீஜனல் ரெப்ரஸன்டேஷன் வேணும். ஸோ அதுக்காக மகாராஷ்டிராலேருந்தும் குஜராத்லேருந்தும் நிறைய போர்ட்ஸை வந்து உள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாமா? ஸோ அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனும் நல்லா இருந்தது. அண்ட் அகெயின் அவங்களுக்கு ஒரு மெம்பர்ஷிப் ஸ்டேட்டஸ் கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஓட்டிங் பவர் கொடுக்கறதுனால கவர்னன்ஸும் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஆன்சர் எழுதணும். ஃபைன், ஐ ஹோப் யூ காட் மை பாயிண்ட். ஸோ வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிகல் நவ். தட் இஸ் அன்டூயிங் எ லெகசி ஆஃப் இன்ஜஸ்டிஸ். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திஸ் ஆக்ட் இஸ் ஆல் அபவுட் பெக்கிங். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷனில் ஆத்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, 1871 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒரு ஆக்ட் எடுத்துட்டு வந்தாங்க. தட் இஸ் கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த லா எடுத்துட்டு வரும்போதே அவங்களுடைய மைண்ட் செட் என்னவாக இருந்ததுன்னா, சி இந்தியாவில் ஒரு கிரிமினல் ஆக்ட் நடக்குதுன்னா தென் அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இட் இஸ் பிகாஸ் கிரிமினலிசம் இஸ் சம்திங் விச் இஸ் அசோசியேட்டட் பை தர் பர்த் நேச்சர் அண்ட் ஆக்குபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒப்பீனியன் இருந்து தான். ஸோ இப்போ ஒருத்தர் திருடராக இருக்காருன்னா அவருடைய ஆக்குபேஷனே திருட்டு தான், அவங்க பிறந்ததுலேருந்தே திருட்டு தான் செய்வாங்க, அதுதான் அவங்களுடைய நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் இந்த ஆக்ட் எடுத்துட்டு வந்தாங்க. அண்ட் இந்த ஆக்ட் மூலியமாக அவங்க மெனி ட்ரைப்ஸை வந்து ஃபோர்ஸ்டு லேபரா ஆக்கினாங்க. சரிங்களா? ஸோ ஒரு ஹார்ஷான ஆக்ட் எடுத்துட்டு வந்துட்டு வித் தி ஹெல்ப் ஆஃப் போலீஸ் சர்வேலன்ஸ் அண்ட் சோ ஆன் இவங்க இந்த டெரரை ஸ்டாப் பண்ணாங்க. அதாவது இந்த கிரிமினல் ஆக்டிவிட்டீஸை ஸ்டாப் பண்ணாங்க. அண்ட் அகெயின் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் திஸ் கிரிமினல் ட்ரைப் ஆக்ட் வாஸ் ரிப்பீல்டு. ஸோ இதை அண்டு பண்ணிட்டாங்க. பட் ஹவ்எவர் த ட்ரைப்ஸ் தே ஆர் ஆல்சோ சஃபரிங் அ லாட் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தர் ட்ரைஸ் டு கிவ்ஸ் தி இன்ட்ரடக்ஷன். பிளஸ் ஆட் டு இட் என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த ஆக்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க இல்லையா, தட் இஸ் அ கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட், அது வந்து ஒரு டீஹியூமனைஸ்டு லா அப்படின்னு சொல்ல வர்றார் ஆர்த்தர். அதாவது ஒரு மனிதாபிமானம் இல்லாத ஒரு லா. வை? பிகாஸ் தே ஆர் கன்சர்ன்ட் ஒன்லி அபவுட் தோஸ் கம்யூனிட்டிஸ் ஹூ டூ நாட் ஹாவ் எ ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல் ஆர் மூமெண்ட்ஸ். அதாவது இப்போ ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி இருக்கு, தென் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் ஒழுங்காக இல்லை, அவங்கள ட்ராக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அவங்களால ஒரு வருமானம் இல்ல அப்படின்னா இந்த கிரிமினல் ட்ரைப் ஆக்ட்டை அவங்க மேல யூஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் அவங்க லைஃப் பேட்டர்னே டிஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யாராவது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் ஒரு பர்டிகுலர் ட்ரைபல் கம்யூனிட்டி பீப்புள் இருக்காங்கன்னு வைங்களா, தென் அவங்களுடைய வேலையை வந்து பாட்டு பாடி சம்பாதிக்கிறதுன்னு வைங்களா, ஐ எம் ஜஸ்ட் கிவிங் ஆஸ் அன் எக்ஸாம்பிள், ஓகே. ஸோ ஜஸ்ட் பிகாஸ் தே லுக் புவர் அண்ட் அவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அவங்களால ஒரு டேக்ஸ் ரெவன்யூவும் இல்லை அப்படின்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, சரி அவங்களால ரெவன்யூ வராது, பட் ஹவ்எவர் தே கேன் பி யூஸ்ட் ஆஸ் எ லேபர் ரைட். ஸோ அவங்கள ஃபோர்ஸ்டு லேபர் ஆக்கிட்டாங்க இந்த ஆக்ட் மூலியமாக. பட் ஹவ்எவர் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் திஸ் ஆக்ட் வாஸ் ரிப்பீல்டு. Okay, and independence அப்புறமாக இந்த ஆக்டை வேணா ரிப்பீல் பண்ணிட்டாங்க. பட் ஹவ்எவர் தி சிச்சுவேஷன் சீம்டு டு பி ப்ரிவெயிலிங் அப்படின்னு சொல்ல வர்றார் ஆத்தர். அண்ட் இதுக்கு ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிளாக தான் பெக்கிங் ஆக்ட் அப்படின்னு சொல்ல வர்றாரு. தட் இஸ் த பெக்கிங் ஆக்ட் விச் வாஸ் பாஸ்ட் பை தி ஸ்டேட் ஆஃப் பாம்பே இன் 1959. ஸோ பாம்பேல வெறியும் தான் இந்த பெக்கிங் ஆக்ட் பாஸ் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, கிடையாது. இட் வாஸ் பாஸ்ட் இன் நியர்லி அபவுட் 20 states அண்ட் 2 union territories அட் தட் டைம். ஆனால் இப்போ இந்த பெக்கிங் ஆக்டை திருப்பியும் டெல்லி ஹைகோர்ட் அன்கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இட் இஸ் நாட் இன் கன்சிஸ்டன்ட் வித் தி கான்ஸ்டியூஷன். ஸோ பெக்கிங் ஆக்ட் வில் நாட் பி என்ஃபோர்ஸ்ட் ரைட் நோ அப்படின்னு டெல்லி ஹைகோர்ட் சொல்லிட்டாங்க. பட் ஹவ்எவர் ஹியர் தி ஆத்தர் ட்ரைஸ் டு டாக்ஸ் அபவுட் வாட் இஸ் தி பெக்கிங் ஆக்ட். ஸோ இதோட கான்சிக்வன்சஸ் என்னவாக இருந்தது சொசைட்டியில் அண்ட் ஹவு பீப்புள் வேர் சஃபரிங் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஆக்ட், இதை பேஸ் பண்ணி பேசுறாரு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஃபர்ஸ்ட் இந்த பெக்கிங் ஆக்ட் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, திஸ் பெக்கிங் ஆக்ட் கிரிமினலைசஸ் பெக்கிங். ஸோ பிச்சை எடுத்தால் தப்பு. அண்ட் இதுக்காக இட் கிவ்ஸ் பவர் டு தி போலீஸ். ஸோ போலீஸ் கேன் அரெஸ்ட் தி இண்டிவிஜுவல் வித்வுட் எனி வாரண்ட். அண்ட் இது வரையும் இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் இருக்குன்னா ஆர் மெஜிஸ்ட்ரேட்ஸ் இருக்காங்கன்னா தென் இந்த பெக்கிங் ஆக்ட் கீழே வர்றவங்களை ஒரு சர்டிஃபைட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு அனுப்பலாம். அதாவது இப்போ நம்ம படத்தில் பார்ப்போம் இல்லையா, சைல்டு கிரைம்னு ஒரு பர்டிகுலர் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பெக்கிங் பீப்புளுக்காக ஒரு தனியான சர்டிஃபைட் இன்ஸ்டிடியூஷன் இருக்கும், ஒரு டிடென்ஷன் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதை, அந்த மாதிரி சென்டருக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அண்ட் அது கூட எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வாட்டி அவங்க பெக்கிங் பண்ணி பிடிபட்டாங்கன்னா 3 வருஷம், அண்ட் செகண்ட் டைம் அஃபென்ஸ்னா 10 வருஷம் ஜெயிலாம். சரி, இவங்க பிச்சை எடுக்கிறாங்க, இவங்களை வந்து நீங்கள் டிடென்ஷன் சென்டருக்கு அனுப்புறீங்க, ஓகே. பட் இந்த ஆக்டில், அதாவது இந்த பெக்கிங் ஆக்ட் மூலமாக டிபெண்டன்ட்டை கூட டிடென்ஷன் சென்டருக்கு அனுப்பலாமா, ஆர் அந்த சர்டிஃபைட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு அனுப்பலாமா? ஸோ அந்த அளவுக்கு ரிக்ரஸான ஆக்டாக இருந்தது இது. அண்ட் இது வரையும் இல்லாமல் இட் லெட் டு தி டிப்ளீஷன் ஆஃப் தர் ப்ரைவசி அஸ் வெல் அஸ் தி டிக்னிட்டி. ஸோ அங்கே போனாங்கன்னா அவங்கள வந்து வேலை செய்ய வைப்பாங்க, ஸோ மேனுவல் ஒர்க் கொடுப்பாங்க. அண்ட் அகெயின் அவங்களுடைய ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணலன்னா தென் தே மே பி சென்டென்ஸ்டு டு ஜெயில், அவங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் எடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுடைய ப்ரைவசியும் டிக்னிட்டியும் அஃபெக்ட் பண்ண மாதிரி இருக்கா? ஸோ ரொம்ப ரிக்ரஸான ஆக்டாக இருந்தது இந்த பெக்கிங் ஆக்ட்.
அண்ட் அகெயின் இந்த ஆக்டோடைய டெஃபினிஷனை பத்தி பேசுறாரு ஆத்தர். சோ இந்த ஆக்ட்ல வந்து பெக்கிங் எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா, இட் இஸ் லைக் சாலிசைட்டிங் ஆர் ரிசீவிங் ஆல்ம்ஸ். சோ ஆல்ம்ஸ்னா வந்து ஒரு சேரிட்டி, யாருக்கிட்டையாவது நீங்க சேரிட்டி வாங்குறீங்க, தட் இஸ் இன் அ பப்ளிக் பிளேஸ். And the particular money is received by singing, dancing, telling or performing or offering any article for sale and having no visible means of subsistence and wandering about or remaining in a public place in a condition or manner as makes it likely that the person doing so exists soliciting or receiving alms. அதாவது இந்த டெஃபினிஷன்ல இருந்து ஒண்ணு கிளியரா தெரியுது. So the definition is not important for you, but however இந்த டெஃபினிஷன்ல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒருத்தர் பாட்டு பாடியோ டான்ஸ் ஆடியோ இல்ல ஏதாவது ஆஃபர் பண்ணியோ பிச்சை எடுக்கிறாங்கன்னா தென் அவங்களை வந்து பனிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தட் டூ இன் அ பப்ளிக் பிளேஸ். ஓகே, ஸோ திஸ் ஹேப்பன்ஸ் டு பி தி கரெக்ட்ஸ் ஆஃப் தி டெஃபினிஷன். அண்ட் ஹியர் த ஆத்தர் ட்ரைஸ் டு கிவ் சி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டெஃபினிஷனே வந்து ரொம்ப வேகான டெஃபினிஷன். அண்ட் இதுவரையும் இல்லாமல் இந்த வேகான டெஃபினிஷனுக்கு போலீஸ் கிட்ட ஒரு பவர் வேற இருக்கு டு ஹராஸ் தி சிட்டிசன். பிளஸ் ஆட் டு இட், நீங்க இந்த ஆக்டில் சிங்கிங், டான்சிங், ஃபார்ச்சூன் டெல்லிங், பர்ஃபார்மிங் இதெல்லாம் வந்து கிரிமினலைஸ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இதுலேருந்து கிளியரா ஒன்று விஷயம் தெரியுது, அதாவது என்னன்னா இந்த ஆக்ட் வந்து பெகிங் criminalize பண்ணல, rather it tries to target a group of people or communities. So அவங்களுடைய pattern of life வந்து இது undermine பண்ற மாதிரி இருக்குது. So society லன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு particular sect of people, ஒரு settled job people, அவங்கள மாதிரி தான் எல்லாருமே இருக்கணும். So ஒருத்தர் பாட்டு பாடி காசு சம்பாதிக்கிறாங்கன்னா then அது வந்து begging அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. And அதை வந்து நீங்க criminalize பண்றீங்க. So ஒரு stereotypic intentionோட தான் இந்த லாவை மேக் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்ற மாதிரியும் தெரியுது. Plus added to it, இந்த ஆக்ட்ல இருந்து இன்னொரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, ஜஸ்ட் பிகாஸ் அ பர்சன் இஸ் லுக்கிங் புவர் நீங்க அவங்கள பனிஷ் பண்றீங்க. அண்ட் அவங்கள வந்து இந்த சொசைட்டியை விட்டே எராடிகேட் பண்ணிடணும். சோ ஜஸ்ட் பிகாஸ் தே லுக் புவர் ஆர் தே டோன்ட் ஹாவ் எ பிளீசிங் அப்பியரன்ஸ் அண்ட் தே ஆர் பெகிங் அண்ட் அவங்களுடைய பிரசன்ஸ் இன் தி சொசைட்டி இஸ் சம்திங் விச் இஸ் ட்ரபிளிங். சோ இதுக்காக அவங்கள எலிமினேட் பண்ணிடணும். அவங்க இருக்கக்கூடாது சொசைட்டிலன்னு சொல்லிட்டு பேஸ் பண்ணி எடுத்துட்டு வந்தா மாதிரி தான் இந்த ஆக்ட் தெரியுதான். அண்ட் ஆட் டு இட், இதுல ஒரு காமெடி என்னன்னா, மும்பையில வந்து ரஃப் ஸ்லீப்பிங் அதாவது பிளாட்ஃபார்ம்ல தூங்குறவங்களை கூட இந்த பெகிங் ஆக்ட் கீழே எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு டெசிஷன் மேக் பண்ணாங்களாம். பட் ஹவ்எவர் பப்ளிக் ஒப்பீனியன் வந்து இதுக்கு ரொம்ப அகெயின்ஸ்டாக இருந்தது. ஸோ அதனால இதை எடுத்துட்டு வரல, சரியா? அண்ட் ஆட் டு இட் திஸ் ஆர்டிகல் ட்ரைஸ் டு சே, சி இப்போ இந்த ஆக்ட் கீழே ஒருத்தர் மாட்டிக்கினான்னு வைங்களேன், தென் அவர் இந்த சொசைட்டியை விட்டு எலிமினேட் ஆயிடுவார். வை? பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ வில் சென்ட் டு தி பர்டிகுலர் certified institutions and அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு போயிட்டு அவர் வெளியே வரணும்னாலே ரொம்ப கஷ்டம். அண்ட் அங்கே இருந்து அவருடைய வாழ்க்கையை ஓட்ட வேண்டியதுதான். ஸோ இது எப்படி தெரியுமா இருக்கு, யூரோப்பில் வந்து பாவர்ட்டி எலிமினேட் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாவர்ட்டியை வந்து கிரிமினலைஸ் பண்ணாங்களாம். அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த பாவர்ட்டி பீப்பிள் எல்லாம் அரெஸ்ட் பண்ணி அவங்கள சொசைட்டியை விட்டு தனியாக ஒதுக்கி வச்சிட்டாங்களாம். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஆக்டும் இருக்கு. அண்ட் ஆட் டு இட், சி நம்ம கான்ஸ்டிடியூஷன் என்ன கேரண்டி பண்ணுது, இட் இஸ் இன்க்ளூசிவ்னஸ், அதாவது ஆல் தி பீப்பிள் ஹாவ் ஈக்வாலிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு தி லா. ஸோ ரைட் டு ஈக்வாலிட்டி மென்ஷன் பண்ணது இல்லையா, which includes all the group of people, right? But however, this is a violation of inclusiveness அப்படின் சொல்ல வரார் author. Plus added to it, இதை பேஸ் பண்ணி incidents உன் நடந்திருக்கான். Like for instance, here the author tries to give the example of Independence Day, Republic Day as well as Commonwealth Games of 2010. So, Independence Day, Republic Day அப்போல்லாம் Delhi government இந்த begging act யூஸ் பண்ணி யார் யாரெல்லாம் street vendors இருக்காங்களோ அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணிடுவாங்களாம். அரெஸ்ட் பண்ணிட்டு இந்த certified institutions-க்கு அனுப்பிச்சிடுவாங்க. And இது வேறையும் இல்லாமல் காமன்வெல்த் கேம்ஸ் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ட் வந்து ரொம்ப ஹார்ஷா யூஸ் பண்ணிருக்காங்க, just to make sure that India looks clean. Okay, so ரொம்ப ஹார்ஷான ஆக்ட் னு சொல்றாரு. Plus added to it, இப்போ இத டெல்லி ஹை கோர்ட் வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படினு சொல்லியாச்சு. And இத பேஸ் பண்ணி author சொல்றாரு, அதாவது the judicial view பத்தி பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, in the judgment which was given with respect to Harsh Mandir versus Union of India case, டெல்லி ஹை கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி begging act violates article 14 and 21 of our Indian constitution. So article 14 னா equality before law and article 21 னா right to life and personal liberty. இது ரெண்டுமே இது violate பண்ணுது அப்படினு சொல்லியிருக்காங்க. அண்ட் கோர்ட் தன்னுடைய ஒப்பீனியன்ல என்ன சொன்னாங்கன்னா, சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பெகிங்க்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்கீங்க, அதே வந்து ஒரு ப்ராப்பரான டெஃபினிஷன் இல்லை. அண்ட் மோர் ஓவர் அண்டர் ஆர்டிகல் 21, தட் இஸ் ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, இட் இஸ் தி டியூட்டி ஆஃப் தி கவர்மெண்ட் டு கிவ் பேசிக் நெசசிட்டிஸ் லைக் ஃபுட், க்ளோதிங், ஷெல்டர் டு ஆல் தி சிட்டிசன்ஸ். ஸோ இட் இஸ் தி ஸ்டேட் கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, ரைட்? ஸோ பாவர்ட்டி இஸ் சம்திங் விச் இஸ் தி ரிசல்ட் ஆஃப் ஸ்டேட் இன்எபிலிட்டி. ஸோ கவர்மெண்ட் ஒழுங்கா இல்லாததுனால தான் பாவர்ட்டி இருக்கு. ஸோ கவர்மெண்ட் ஒழுங்கா இருந்தால் பாவர்ட்டி அங்கே இருக்க போகுது, ஆர் கவர்மெண்டோட வில்லிங்னஸ் இருந்ததுன்னா பாவர்ட்டியா இருக்கும். If, for example, if the government provides hospitality, education and good infrastructure free of cost. So, இப்படி இருந்ததுனா, first of all, poverty ஏன் இருக்க போகுது? Therefore, the Delhi High Court observed that இது வந்து ஸ்டேட்டோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் இந்த மாதிரி ஒரு ஆக்டை வச்சு ஸ்டேட் தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை விட முடியாது. ஸோ இந்த ஆக்டை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா தென் இட் ஹேப்பன்ஸ் டு பி தி ஃபெயிலியர் ஆஃப் தி கவர்மெண்ட் இன் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோர்ட்.
ஓகே அண்ட் ஆட் டு இட் இந்த ஆக்டில் யாரை நீங்கள் பனிஷ் பண்ணுறீங்க யூ ஆர் பனிஷிங் பீப்புள் ஹூ ஆர் டூயிங் நத்திங் ராங் தேன் கம்யூனிகேட்டிங் வாட் இஸ் தேர் சிச்சுவேஷன் ஆஃப் லைஃப் டு தி பப்ளிக் ஸோ இதுவும் தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபைன் ஸோ டெல்லி ஹைகோர்ட் ஒரு நல்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க தே ஹவ் மேட் அன் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் அண்ட் ஆத்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா இதே மாதிரி தான் நேஷ் ஃபவுண்டேஷன் வெர்சஸ் என்சிடி ஆஃப் டெல்லி கேஸ் ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அண்ட் அங்கேயும் டெல்லி ஹைகோர்ட் என்ன சொன்னாங்கன்னா செக்ஷன் 377 டீக்ரிமினலைஸ் பண்ணியிருந்தாங்க பட் ஹவர் இதுக்கு அகெயின்ஸ்டாக சுப்ரீம் கோர்ட் கிட்ட ஒரு வேர்டிக் போச்சு அண்ட் 10 வருஷத்துக்கு அந்த லீகல் பேட்டில் நடந்தது அண்ட் ஸ்டில் இப்போ செக்ஷன் 377 டீக்ரிமினலைஸ் தான் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி இந்த கேஸும் நடந்துடக்கூடாது தட் இஸ் ஹார்ஷ் மந்தர் கேஸ் நடந்துடக்கூடாது பட் ஹவர் இட் இஸ் ஒன்லி ஒன் ஸ்டெப் அஹெட் நவு அண்ட் அதர் கோர்ட்ஸ் வில் ஆல்சோ ஃபாலோ தி சேம் ஏன்னா The Nash Foundation case happens to be a different situation and this case is something which is very different. In the case, there is a harshness easy to know. But however, the author tries to give the opinion that, see, court has done their values. And what can court say? A law can be valid or invalid. But however, it cannot reform the society. So poverty is something which is a structural problem, which is a systematic problem. So if you mitigate it, this can be done by the government. So the court has done their values. But it is the state legislative assembly who have to take in proper step in order to ensure that begging is not an offense anymore and begging ku oru solution eduthu vara paakanum via passing a law like for instance oru rehabilitation measure adhe maadhiri avangalukku solittu sila welfare schemes eduthu varalam okay so yerkana nammakitta welfare schemes irukku but it has to be properly implemented okay fine so that's it with respect to this article friends and in the article oda crux solla appdi solla pathina first கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எடுத்திருந்தாங்க அண்ட் அந்த ஆக்ட் வந்து ரொம்ப ஹார்ஷாக இருந்தது அண்ட் அந்த ஆக்டோட ஹோல் ஐடியாவே என்னன்னா ஒருத்தர் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறாங்கன்னா தென் அவங்க ஃபேமிலி பிஸ்னஸே அதுதான் சொல்ற மாதிரி ஒரு ப்ரொவிஷன்ஸ் இருந்தது அந்த ஆக்ட்ல அண்ட் அவங்களை வந்து ஒரு ஃபோர்ஸ்ட் லேபர் ஆக்கிட்டாங்க அண்ட் இட் வாஸ் யூஸ்ட் அகெயின்ஸ்ட் அ பர்டிகுலர் செக்ட் ஆஃப் பீப்பிள் ஹூ பிரிட்டிஷ் வாண்டட் டு யூஸ் அஸ் அ ஃபோர்ஸ்ட் லேபர் ஸோ அந்த ஆக்டை ரிப்பீல் பண்ணிட்டாங்க பட் த சிச்சுவேஷன் இஸ் ஸ்டில் ப்ரிவேலிங் அண்ட் அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த பெகிங் ஆக்ட் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு சூப்பரான ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்து இந்த பெகிங் ஆக்ட் வந்து ரொம்ப ஒரு ஹார்ஷான ஆக்ட் இது பெக்கிங் கிரிமினலைஸ் பண்ணுது போலீஸ் கிட்ட பவர்ஸ் கொடுக்குது மெஜிஸ்ட்ரேட் கிட்டயும் சில ப்ரொவிஷன்ஸ் கொடுக்குது லைக் சர்டிஃபைட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு அனுப்பலாம் தட் இஸ் அ பர்சன் ஹூ ஹவ் இன்வால்வ்ட் இன் பெக்கிங் அண்ட் அங்க போனாங்கன்னா தே ஹாவ் டு ஃபாலோ தி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் அப்படி இல்லைனா அகைன் தே மே பி சென்டென்ஸ்டு டு ஜெயில் அண்ட் இந்த பெக்கிங்கோட டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப ஒரு வேகான ஒரு டெஃபினிஷன் ஸோ சிங்கிங் டான்சிங் பர்ஃபார்மிங் எனி ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் கூட பெக்கிங்கோட டெஃபினிஷன் ஆட் பண்ணியிருக்காங்க விச் ஹேப்பன்ஸ் டு பி அ வேக் டெஃபினிஷன் அண்ட் இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா ஒரு பர்டிகுலர் செக்ட் ஆஃப் பீப்பிள் நீங்க அண்டர்மைன் பண்ற மாதிரி தான் தெரியுது ஸோ அவங்களை வந்து கண்ட்ரோல்லே வச்சிருக்கணும் அண்ட் இந்த சொசைட்டி உடைய ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு அவங்க இல்லைன்னா அவங்கள வந்து தனித்து வைக்கிற மாதிரி இருக்கு இந்த ஆக்ட் And it is just because they look poor. And இதோட எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ ரிப்பப்ளிக் டே அப்போ காமன்வெல்த் கேம்ஸ் அப்போ மெனி பீப்பிள் வேர் சப்ஜெக்டட் டு அட்ராசிட்டிஸ் வியா திஸ் பெக்கிங் ஆக்ட் ஸோ இதை பேஸ் பண்ணி டெல்லி ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாங்க தட் இஸ் ஹர்ஷ் மந்திர் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் அண்ட் இந்த கேஸோட வேர்டிக்ல டெல்லி ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க திஸ் ஹேப்பன்ஸ் டு பி தி வயலேஷன் ஆஃப் ஆர்டிகல் 14 அண்ட் 21 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அண்ட் அகைன் ஆர்டிகல் 21 கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி இது தட் இஸ் ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி இஸ் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி ஸ்டேட் who have to provide the basic necessities like food, clothing and shelter. And begging வந்து criminalize பண்ற மூலமாக இது வந்து ஸ்டேட்டோட இன்ஸ்டெபிலிட்டியும் அன்வில்லிங்னஸ் தான் டிபிக் பண்ணுது அப்படின்னு வெடிக்கல சொல்லியிருக்காங்க. So court judgment தான் கொடுக்க முடியும் பட் பாவர்ட்டியை எரடிகேட் பண்ணோம்னா இது வந்து கவர்மெண்ட் கையில தான் இருக்கு. They have to bring in proper measures and இந்த மாதிரி ஒரு ஹார்ஷான ஆக்ட்டை பிளேஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாரு author. Fine, I hope you got the structure or the crux of the article. And GS paper 2 ல கேட்கலாம் ethics paper ல கேட்கலாம் இந்த ஆர்டிகலை So begging should be criminalized or not அப்படினு சொல்லிட்டு ஒரு question கேட்கலாம் okay so அங்க you can utilize these points to your advantage fine so that's it with respect to this article we'll move on to the next article now that is exclusionary state okay so friends first ஆர்டிக்கல் என்ன சொல்ல வராங்கன்னா இப்போ நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸை பேஸ் பண்ணி நிறைய இஷ்யூஸ் இருக்கு ஸோ இப்போ அந்த ரெஜிஸ்டர்ல ஒருத்தருடைய பேர் இல்லை அப்படின்னு சொல்லிடுவீங்களா தட் இஸ் இந்த ஸ்டேட் ஆஃப் அசாம் தென் மெனி கன்சர்ன்ஸ் ஆர் ரைசிங் தட் இ மே லூஸ் இஸ் டெரிட்டரி அவங்களுடைய ஐடென்டிட்டி போயிடும் அவங்களுடைய பிலாங்கிங்னஸ் இருக்காது லைவ்லிஹுட் கஷ்டமாயிடும் அதே மாதிரி கவர்மெண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொடுக்குறாங்கன்னா இட் மே நாட் பி ப்ரொவைடட் டு தெம் ஃபைன் ஸோ எப்படி நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸை பேஸ் பண்ணி ஒரு கன்சர்ன்ஸ் இருக்கோ அதே மாதிரி தான்
ரூரல் டு அர்பன் மைக்ரேன்ஸுக்கு இருக்கு அப்படின்னு ஆத்தர் சொல்ல வர்றாரு. ஸோ ரூரல் டு அர்பன் மைக்ரேன்ஸ் இருக்கிறாங்கன்னா தே ஆஃபன் ஃபேஸ் டிஸ்லொகேஷன். ஸோ ஒரு ஸ்டேட்டை விட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு போறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்னஸே கிடையாது. அண்ட் ஆடட் டு இட், த ஸ்டேட் கவர்மெண்ட் டு நாட் ஹேவ் கண்ட்ரோல் வித் ரெஸ்பெக்ட் டு தி ஸ்பெஷல் அண்ட் டெம்போரல் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்ல வராங்க. அதாவது ஃபர்ஸ்ட் சிட்டினா எவ்வளோ ஏரியா, தென் அந்த ஏரியாவில் எந்த மாதிரி மக்கள் வாழ்றாங்க, வாட் இஸ் அ செக்ட் ஆஃப் கம்யூனிட்டி ஹூ டென் டு மைக்ரேட், ஹூ ஆர் செட்டிலிங் இயர். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு டேட்டாவே கிடையாது. அண்ட் ஈவன் தே டு நாட் ஹேவ் அ கண்ட்ரோல் ஆல்சோ. ஸோ திஸ் இஸ் சிமிலர் டு தோஸ் ரெஃப்யூஜிஸ் ஹூ ஆர் லூசிங் சிட்டிசன்ஷிப். ஸோ எப்படி அசாம்ல சிட்டிசன்ஷிப் லூஸ் பண்ண போறாங்களோ ரெஃப்யூஜிஸ், அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்டோடைய ஒரு கண்ட்ரோல் இல்லைன்னா இங்க மைக்ரன்ஸ் வில் லூஸ் தேர் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்ல வர்றாரு. பிளஸ் ஆடட் டு இட் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ மெனி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு பர்டிகுலர் மைக்ரன்ட் லேபரர்ஸ் வராங்கன்னு வைங்களா, தென் அவங்கள இல்லீகலி மைக்ரன்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அண்ட் இதுவரையும் இல்லாம இப்போ 2011 சென்சஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இன்டர்னல் மைக்ரன்ஸ் இன்சைட் தி கண்ட்ரிஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இட் இஸ் நியர்லி அபவுட் 140 மில்லியன். ஸோ 140 லட்சம் பேரு டென் டு மைக்ரேட். ஸோ இந்த அளவு மைக்ரேஷன் அதிகமா இருக்கிற நேரத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தே நீட் டு ஹேவ் அ கண்ட்ரோல், பட் ஆனா இல்ல. அண்ட் யர் த ஆர்டிகல் ட்ரைஸ் டு சே ஸ்டேட் வந்து ரொம்ப டார்மெண்டா இருக்கு, அண்ட் எஸ்பெஷலி வித் ரெஸ்பெக்ட் டு அன்டாக்குமெண்டட் வர்க்கர்ஸ். ஸோ இப்போ சீப் லேபர்ஸ்க்காக டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கு சிட்டிஸ்ல. And even the middle class or the higher class need these sort of laborers. And இதை பேஸ் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட் ரொம்ப சைலண்டாக இருக்கு. ஸோ தோஸ் சார்ட் ஆஃப் லேபரர்ஸ் ஆர் எக்ஸ்ப்ளாய்டட், அண்ட் அதே மாதிரி அவங்க சம்பளத்துக்கு விட அதிகமான வேலைகளில் ஈடுபடுறாங்க. அண்ட் வாட் தே ஜென்ரலி டென் டு டூ இஸ் தே கோ அண்ட் ரிசைட் இன் ஸ்லம்ஸ். எனக்கு கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்டேட் அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் என்ன கொடுக்குறாங்கன்னா, அவங்க ஏரியா வந்து என்க்ரோச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஸ்டேட் ஆக்சுவலி என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ப்ராப்பர் டாக்குமெண்ட்டை மெயின்டைன் பண்ணணும், இந்த மாதிரி மைக்ரேன் வர்க்கர்ஸோடைய டாக்குமெண்ட்ஸ். அண்ட் அதுக்கப்புறமாக அவங்களுக்கு ஜாப் செக்யூர் பண்ணி கொடுக்கணும், அவங்களுக்கு ஹவுசிங் ஸ்கீம் ப்ரொவைட் பண்ணணும், ப்ளஸ் பப்ளிக் யூட்டிலிட்டிஸ் என்னென்ன வெல்ஃபேர் மெஷர்ஸ் இருக்கோ இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணணும். பட் அகைன் ஸ்டேட் என்ன பண்ணுறாங்க, அவங்கள ரெக்கக்னைஸே பண்ணுறதில்லை, அண்ட் ராதர் தே டேர்ம் தெம் ஆஸ் இல்லீகல். ஸோ இல்லீகலில் டேரெக்டாக இல்லீகல் மைக்ரன்ஸ்னு சொல்கிறது கிடையாதுங்க, இவங்கெல்லாம் வந்து ஸ்லம்மை என்க்ரோச் பண்ணிட்டாங்க, தே ஹேப்பன் டு பி தி கிரிமினல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஒரு ஆக்டை பேஸ் பண்ணி அவங்கள பனிஷ் பண்ணிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, பெக்கிங் ஆக்ட் அந்த மாதிரி. அண்ட் இதுவரையும் இல்லாமல் இப்போ ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க 2015. அண்ட் இந்த ஸ்மார்ட் சிட்டி மிஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வி வில் கன்வெர்ட் 99 இந்தியன் சிட்டிஸ் டு ஸ்மார்ட் சிட்டிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 3 வருஷத்தில், அதாவது 2015 எடுத்துகிட்டு வந்தாங்க, இப்போ 3 இயர்ஸில் கிட்டத்தட்ட 8% ஆஃப் தி ப்ராஜெக்ட்ஸ் தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அண்ட் இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து ரீசன் வந்து ஸ்லம்ஸ் அப்படின்றாங்க. ஸோ ஸ்லம்ஸ் ஹேப்பன்ஸ் டு பி தி ட்ரெட் ஆஃப் தி சிட்டி. ஸோ ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, ட்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனாலிசிஸ் எடுத்துகிட்டு வராங்க, ஸ்வாட் அனாலிசிஸ்னு. அண்ட் இதில் வந்து ட்ரெட்ஸில் வந்து ஸ்லம்மை பிளேஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதனால தான் நம்ம இந்த ஸ்மார்ட் சிட்டி மிஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல அப்படின்றாங்க. அண்ட் ஏதோ ஆத்தர் ட்ரைஸ் டு சே, சி நீங்கள் இதை ட்ரெட் அப்படின்னு சொல்கிறீங்க, அதாவது ஸ்லம்ஸில், பட் அகெயின் ஸ்லம்ஸில் அதிகமாக இருக்கிறது யார், இட் இஸ் தி இன்டர்ஸ்டேட் மைக்ரன்ஸ். அண்ட் இவங்கள நீங்கள் கன்சிடரே பண்ண மாட்டேன்றீங்க. ஸோ ஒரு பொலிட்டிக்கல் வில்லு கூட கிடையாது, பிகாஸ் ஈவன் தேர் ரோட்ஸ் டஸ் நாட் மேக் அ மேஜர் டிஃபரன்ஸ் டு யூ. ஸோ ஏதோ ஆத்தர் ட்ரைஸ் டு சே, சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ நீட் டு ஹேவ் அ ப்ராப்பர் பார்டர் செக், சரிங்களா, அண்ட் எஸ்பெஷலி வித் ரெஸ்பெக்ட் டு மைக்ரன்ஸ். ஸோ எப்படி ஒரு இன்டர்நேஷனல் பவுண்டரி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்களோ, அது மாதிரி ஒரு ஸ்டேட் பவுண்டரியும் மெயின்டைன் பண்ணும். ஸோ நாட் ஆஸ் அ ஸ்ட்ரிஞ்சன்ட் பவுண்டரி, பட் அகெயின் இன் ஆர்டர் டு செக் தி சார்ட் ஆஃப் migrants. And again, state-உடைய வேலை என்ன, அதான் நம்ம ஏற்கனவே ஆர்டிகல்ல பார்த்தா மாதிரி, they have to ensure equality, dignity, livelihood, provide minimum social security to the people. But again, நம்ம provide பண்றோமா, இல்ல இல்லையா. So அதுதான் இந்த ஆர்டிகல் சொல்ல வராங்க. This happens to be the article which we discussed. And populations and their related issues அப்படினு சொல்லிட்டு GS paper 1ல நமக்கு ஒரு டாபிக் இருக்கு, அதுல இந்த ஆர்டிகல் ரொம்ப எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்ணலாம் நீங்க. Okay, so that's it with respect to this article, friends, and that's it for today. Thank you for watching.